யாழ் நெடுந்தீவு பகுதியில் கொலை செய்யப்பட்ட இளைஞருக்கு நீதி வேண்டி நெடுந்தீவு போலீஸ் நிலையம் முன் மக்களால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நெடுந்தீவு ஏழாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் அதிகாலை அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். பிரேத பரிசோதனையின் பின் நேற்று முன்தினம் இரவு சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் நேற்று இறுதி கிரிகைகள் அவரது இல்லத்தில் நடைபெற்று அதன் பின்னர் நல்லடக்கத்துக்காக சேமகாலைக்கு எடுத்து செல்லும் போது மக்கள் சடலத்தையும் தோளில் சுமந்தவாறு நெடுந்தீவு போலீஸ் நிலையம் முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று முன்தினம் இடம்பெற்ற இளைஞர் கொலையுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட ஏனைய மூவரையும் விரைவாக கைது செய்யுமாறு கோரி நெடுந்தீவு மக்கள் சடலத்துடன் சென்று நெடுந்தீவு போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது போலீசாரின் அசம்பந்த போக்கை சுட்டிக்காட்டிய மக்கள் போலீசாரிடம் வாய் தர்க்கத்திலும் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கலைந்து சென்ற மக்கள் கொலை செய்யப்பட்ட இளைஞரின் சடலத்தை சேம காலையிலே நல்லடக்கம் செய்துள்ளனர். சாப்பிட்டு